அவங்க எப்படி இருக்குனாங்க ஐயா, ஆட்சி ஒரு சைக்கிளுக்கு ஸ்டாண்ட போட்டுட்டு சைக்கிள் ஓட்டுற மாதிரி இருக்கு, வீல் மட்டும் சுத்திக்கிட்டு இருக்கு, ஆனா சைக்கிள் முன்னாடி போகலீங்க ஐயா. அதனால்தான் தலைமுறை தலைமுறையாக ஏழைகள் தமிழகத்திலே அதிகம். பொன்முடி அவர்களாக இருக்கட்டும், துரைமுருகனாக இருக்கட்டும், அப்பா எம்எல்ஏவா இருந்தா பையன் எம்பி. ஒருவேளை தங்கம் தென்னரசு போல நிதியமைச்சர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் எம்எல்ஏ, அவருடைய தங்கை தென் சென்னை பாராளுமன்ற உறுப்பினர், அவருடைய அப்பா இதற்கு முன்பு எம்எல்ஏவாக அமைச்சராக இருந்தார். அன்பில் மகேஷ் பொய்யாமொழியை போன்ற எடுத்துக்கொண்டால் மூன்று தலைமுறை அரசியல்ல வரிசையாக மூன்றாவது தலைமுறையா இருக்கிறார். நீங்க தமிழ்நாட்டு முழுவதும் சுத்தி சுத்தி பாத்தீங்கன்னாங்கய்யா, ஒரு 14 குடும்பம் தான் தமிழகத்தினுடைய ஆட்சி கட்டையில அமர்ந்து நம்முடைய வரிப்பணத்தை எல்லாம் சுரண்டு சாப்பிட்டுக் கொண்டிருக்கின்றான். அதுவும் குறிப்பாக ஆட்சியில் அமர்வர்கள் நாற்காலியிலே அமர்வார்கள். தமிழகத்தினுடைய அரசியலை பொறுத்தவரை அமர்ந்திருக்கக்கூடிய நாற்காலியினுடைய 4 காலம் பாத்தீங்கன்னாங்கய்யா, ஒரு காலை பொறுத்தவரை ஊழல் செய்துதான் இங்க ஆட்சியில் இருக்கிறான். ஏன்னா அப்பதான் எலெக்ஷன் அப்ப பணம் கொடுக்க முடியும் என்பதற்காக ஊழல் செய்யறன்னு சொன்னாலும் கூட ஒரு குடும்பம் வளம் பெறுவதற்காக ஊழல் செய்து கொண்டிருக்கின்றான். இன்னொரு கால என்னன்னு கேட்டீங்கன்னாங்க ஐயா, ஜாதி அரசியல். ஜாதியை வைத்து பிரித்து அந்த செஸ் போர்டு ஆடுற மாதிரி, யாரு பெரும்பான்மை சமுதாயம் அவங்களுக்கு ஒரு சீட்டை கொடு, இரண்டாவது வந்திருக்கக்கூடிய சமுதாயத்தில் ஒரு சுயேட்சை வேட்பாளரை போட ஓட்ட பிரிப்பாங்க. இப்படிதான் தமிழகத்தினுடைய அரசியல் இத்தனை காலமாக ஜாதியை மையப்படுத்தி நடந்து கொண்டிருக்கிறது. மூன்றாவது காலம் என்பதுங்க ஐயா குடும்பம். நான் சொன்ன 14 குடும்பங்கள் தான் தொடர்ந்து நம்மை ஆண்டு கொண்டிருக்கின்றான். நான்காவது காலை பொறுத்தவரை அடாவடித்தனைக்கு ஆட்சியாளர் எடுத்து நீங்க கேள்வி கேட்டலாமா? ஒரு திமுக கவுன்சிலர் பார்த்து கை நீட்டி நீங்க பேசிக்குவீங்களா? பத்திரிகையாளர் பேசினாவே அருவாள் எடுத்துட்டு வந்து வெட்டுறாங்க. ஒரு திமுகவுடைய பஞ்சாயத்து தலைவரை பார்த்து நீங்க கை நீட்டி கேள்வி கேட்டுவீங்களாங்க ஐயா? சோ இது ஜனநாயகமாங்க ஐயா, இதுதான் ஜனநாயகமா? இதற்குத்தான் வாக்களித்தோமா? ஆனா தமிழகத்துல அடாவடித்தனம் என்பது அரசியல் இருக்கிறதுனால ஐயா நீங்க யாரையும் பார்த்து கேள்வி கேட்க முடியாது. நள்ளிரவுல கைது பண்ணுவாங்க, பொய் கேஸ் போடுவாங்க, ஹோட்டல்ல கஞ்சா வைப்பாங்க, என்ன வேண்டுமானாலும் அரசு செய்யும். இந்த 4 கால்கள் தான் இந்த ஆட்சியை தூக்கி பிடித்துக் கொண்டிருக்கிறேன். இதற்கு அப்பப்ப யாராச்சும் வருவாங்க ஐயா, அப்பப்ப யாராச்சும் வருவாங்க. கர்மவீரர் காமராஜர் ஐயாவுக்கு பிறகு இவர்கள் அடித்த கொட்டத்தை அடக்குவதற்கு ஒரு கேப்டன் விஜயகாந்த் தேவைப்பட்டார். 2006 விருதாச்சலத்தை நம்பி மிக முக்கியமான தேர்தல், அவர் ஜெயித்து ஆக வேண்டியவர் என்கின்ற தேர்தலில் விருதாச்சலத்தை நம்பி இங்க வந்தாருங்க. 2011 தொடர்ந்து ஆதரவு கொடுத்தீங்க, 16 நின்றேன், 11 தமிழகத்தினுடைய எதிர்கட்சி தலைவராக கூட ஆக்கினேன். ஆனா காலத்தினுடைய விதியினுடைய சதி வேறு மாறி போயிருச்சுங்க ஐயா. என்ன கேப்டன் அவர்கள் நம்மோடு இல்லை, அந்த அற்புதமான மனிதர், ஒரு ஏழையினுடைய பங்காளன், இதயத்தில் என்ன இருக்கிறதோ யோசிக்காமல் பேசக்கூடிய ஒரு தலைவர் இன்னைக்கு நமக்கு இல்லை. அப்பப்ப ஒரு தலைவர் நமக்கு கிடைப்பாங்க இவர்களை எதிர்த்து நிற்பதற்கு. ஆனா அவர் உயிரோடு இருக்கும் பொழுது பாத்தீங்கன்னா அவரை பத்தி தப்பா பேசாதவங்களே தமிழ்நாடு அரசியல் யார் இல்லைங்க ஐயா. எல்லா கட்சிகளும் மாத்தி மாத்தி கேப்டன் அவர்களை பற்றி தவறா பேசி, குறிப்பாக அவர்களை முந்திக் கொண்டு மீடியா அவர்கள் தவறா பேசி, கேப்டன் ஐயா இரவனடி சேர்ந்த பிறகு இன்னைக்கு நீலி கண்ணீர் வடிக்கிறார். ஐயோ கேப்டன் இறந்துட்டாரு. நீங்க எல்லாம் கேப்டன் அவர்களை கொடுமைப்படுத்தாமல் இருந்தால் கேப்டன் அவர்கள் இன்னும் 50 நல்லா இருந்திருப்பான். ஏன் இன்னால தமிழகத்தினுடைய முதலமைச்சரே ஆயிருப்பான். அவர் உயிரோடு இருக்கும் பொழுது அவரை சித்திரவதை செய்ய பொய்யா எழுதி பேப்பர்ல ஒரு பத்திரிகை வாங்கி படிச்சா கூட பொய்யா எழுதி, இன்னைக்கு வந்து ஒப்பாரி வைக்கிறாங்க கேப்டன் அவர்கள் நம்மோடு இல்லை என்று பத்திரிகையில் அட்வர்டைஸ்மெண்ட்ல கொடுக்கிறாங்க. இதை போன்ற போலி அரசியல்வாதிகள் இந்திய சரித்திரத்திலே நீங்க பார்த்திருக்க மாட்டீங்க ஐயா. அதனால் நம்முடைய பணி என்பது கடுமையான பணி, இது ஈஸியான பணி இல்லைங்க, எளிதா செய்ய முடியாது. காரணம், 70 கால அலக்கை தூக்கி எறிய வேண்டும், ஒரு புதிய அரசியல் சாசனத்தை எழுத வேண்டும். தமிழ்நாட்டில் இருந்தாங்கய்யா காலங்காலமாக தேர்தலுக்கு முன்பு எந்த பொய்ய வேணாலும் சொல்லலாம், போலி வாக்குறுதியை சொல்லலாம், அதை வைத்து மக்களுடைய நம்பிக்கையை பெற்று வாக்கை வாங்கிவிடலாம். அதன் பிறகு நீங்க கேட்டீங்கன்னா நான் நேரம் சொன்னேன்னா, நான் டைம் சொன்னேன்னா, இன்னைக்குன்னு சொன்னேன்னா, அவங்க சொல்லி செய்யல அதை போய் நீக்கியல் எங்கிட்ட எதுக்கு நீ கேட்கிற? இதெல்லாம் ஓட்டு போட்ட பிறகு ஆட்சியாளர்கள் நம்மை வசைப்படுவார். இதுல கில்லாடிகள் யார் என்றால் திராவிட முன்னேற்ற கழகம். 511 தேர்தல் வாக்குறுதி, 511 தேர்தல் வாக்குறுதி, அதாவது ஒரு ரூம் போட்டு யோசிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். யாரெல்லாம் அதிகமா பொய் சொல்றாங்களோ அதெல்லாம் எழுதுங்கப்பா அப்படின்னு 10 பேர் யார் தேர்தல் அறிக்கையை தயார் செய்திருக்கிறாரோ பொய்யர்கள் கூட்டம் பொய்யாக 511 தேர்தல் வாக்குறுதி எடுத்து ஐயா இன்னைக்கு முழுமையாக 20 தேர்தல் வாக்குறுதியும் கூட நிறைவேற்றப்படவில்லை. ஆனா ஸ்டாலின் ஐயா சொல்றாரு 99% தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றி விட்டோம். அந்த தேர்தல் வாக்குறுதியை நீங்களே ஒரு எடுத்து படிங்க ஐயா, இன்டர்நெட்ல இருக்கு, அறிவாலயத்தினுடைய வெப்சைட்ல இருக்கு, எல்லா இடத்துல இருக்கு. 511 தேர்தல் வாக்குறுதி நீங்க படிச்சு படிச்சு ஒரு ஒரு டிக்கு போட்டு வந்தீங்கன்னா 20 டிக்கு கூட போட முடியாது.
அதனால்தான் நான் திராவிட முன்னேற்ற கழகத்தை சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். நீ 99% வாக்குறுதி நிறைவேற்றி விட்டால் ஒரு வெள்ளை அறிக்கையை விட. இது அறிக்கை 1, நிறைவேற்றி விட்டோம் இந்த நாள்ல. அறிக்கை 2, நிறைவேற்றி விட்டோம் இந்த நாள். அவர்களால் எப்பொழுதும் வெள்ளை அறிக்கை கொடுக்க முடியாது ஐயா. காரணம், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்களை பொறுத்தவரை பொய்யிலே பிறந்து பொய்யிலே வாழக்கூடிய தகுதி படைத்தவர்களாக இருக்கின்றான். படித்தவரா நீங்கள்? நீங்களும் மத்திய அரசு பணியில் சேரலாம். எஸ்எஸ்சி நடத்தும் எம்டிஎஸ் தேர்வில் பங்கேற்று வெற்றி வாகை சூடுங்கள். சன் ஐஏஎஸ் அகாடமி நடத்தும் எஸ்எஸ்சி எம்டிஎஸ் தேர்வுக்கான பயிற்சியில் இன்றே இணைந்து பயிற்சி பெறுவீர், வெற்றி பெறுவீர். தொடர்புக்கு 9952920171 7397355171.